ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோடய தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் யூடியூப்பில் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த கொஞ்ச நாளுக்குள்ளேயே 100,000 சப்ஸ்கிரைபர் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு யூடியூப்பில் இருந்து ஒரு ஷீல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது உங்களால் மட்டுமே சாத்தியம். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறத விட, நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இது எப்பயும் சொல்கிற வார்த்தை தான். அந்த ஷீல்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதான் அந்த ஷீல்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. இது உங்களால் மட்டுமே சாத்தியம். என்னோடய அன்பு சகோதரிகள் எல்லாருக்குமே திரும்பவும் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறத விட நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாவது இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். இன்னும் போக போக உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் பழகிக்கிட்டு அந்த இதை மாற்றி வரும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த மெத்தட்லேயே நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஏன்னா நான் பழகின விதம் அப்படி தான், அதனால் ரொம்ப ஈஸியாக பழகிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பழகணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அடடா கிரியேட்டர்ஸ், அதாவது அந்த குரூப், அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இந்த வீடியோஸ் பூரா எடுக்கிறாங்க. அவங்க அந்த வீடியோஸ் எடுக்கிற அந்த கிளாரிட்டி, அப்புறம் வந்து இந்த லொக்கேஷன், அது பூரா உங்களுக்காக நல்லா கிளியராக எடுத்து டெடிகேட் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் நல்லா கிளியராக இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறதாகட்டும் இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் என்ன கேட்டாலும் அவங்க தான் அதை கிளியராக பண்ணி கொடுக்குறாங்க. முக்கால்வாசி சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் எனக்கு நிறைய தேவைப்படுது. அவங்களோட சப்போர்ட்னால தான் நான் இந்தளவுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அவங்களுக்கும் நன்றி சொல்கிறத விட அவங்களோட சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நானும் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து மற்ற எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நன்றி சொல்கிறது எனக்கு பிடிக்காது. அந்த நன்றி சொல்கிறத விட அவங்களுக்கு வந்து செயல்முறையில் படுத்தி காட்டணும். இது வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்தே என்னோடய குணம் அதுதான். யாருக்குமே செய்முறை, அதாவது பதிலுக்கு நன்றி சொல்லக்கூடாது. நன்றி சொல்லாமல் அந்த பதிலுக்கு ஏதாவது நம்ம நடைமுறையில் பண்ணி காட்டணும். அது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியலைனாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அதை அப்போ தான் அந்த நன்றிக்கு உள்ள வேல்யூ ஜாஸ்தி இருக்கும் நான் நம்புகிறேன். இது என்னோடய ஸ்டைலு. அதே மாதிரி எனக்கு இந்த தொழில் கற்றுக் கொடுத்த என்னோடய அம்மாவுக்கும் இந்த டைம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்னோடய குரு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு நான் ஒரு நல்ல பையனாக இருந்தாலே அதுக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் அடையாளம் நான் நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான மாடல் நிறையா நான் போட்டு காட்டுறேன். எல்லாருக்கும் திரும்பவும் இருக்க நன்றி சொல்கிறேன். பாய்.